நம்ம கேமரா டயல்ல போட்டிருக்கேன் இந்த PASM. சோ இதோட மீனிங் என்ன அப்படினா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த P ன் போட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ப்ரோகிராம் மோட். சோ இந்த மோட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷட்டர் ஸ்பீட் அண்ட் அபர்ச்சர் வந்து அதுவே கண்ட்ரோல் பண்ணிக்கும். சோ இந்த மோட்ல உங்களால மேனுவலா வந்து ஒயிட் பேலன்ஸ் மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். சோ A ன் போட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அபர்ச்சர் பிரையாரிட்டி மோட். சோ இந்த மோட்ல பாத்தீங்கன்னா உங்களால மேனுவலா வந்து அபர்ச்சரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ ஷட்டர் ஸ்பீட வந்து பாத்தீங்கன்னா கேமரா ஆட்டோமேட்டிக்கா வந்து அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். சோ S ன் போட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஷட்டர் பிரையாரிட்டி மோட். சோ உங்க கேமரால பாத்தீங்கன்னா ஷட்டர் ஸ்பீடை மட்டும் மேனுவலா அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நீங்க மேனுவலா அட்ஜஸ்ட் பண்ற ஷட்டர் ஸ்பீடு ஏத்த மாதிரி உங்களோட அபர்ச்சர் வேல்யூ வந்து கேமரா ஆட்டோமேட்டிக்கா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். சோ நம்ம கேமரால M ன் போட்டுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேனுவல். சோ இந்த மோட்ல பாத்தீங்கன்னா உங்க கேமரால என்ன வேணாலும் மேனுவலா அட்ஜஸ்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் வந்து ஷட்டர் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், அபர்ச்சர் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், ISO அட்ஜஸ்ட் பண்ண முடியும். சோ உங்க கேமரா வந்து ஃபுல்ஃபில்லா யூஸ் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா இந்த மோட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன் கேஸ் இதெல்லாம் எனக்கு யூஸ் பண்ண தெரியல அப்படினா நான் எந்த மோட்ல வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க வந்து ஆட்டோ மோட்ல வைக்கலாம். சோ இந்த மோட் எனேபிள் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்க மொபைல்ல நீங்க எவ்வளவு ஈஸியா போட்டோ எடுக்கறீங்களோ அந்த மாதிரி DSLR ல வந்து எடுக்க முடியும்.